ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க எஸ்வி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் வீடியோ தாங்க பண்ண போகிறோம். இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்டூன் தமிழாக பற்றி தான் சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற சப்போர்ட்டை பற்றி நம்ம கார்ட்டூன் தமிழாக பார்த்தீங்கன்னா கொடுங்க. சிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வாய்ஸ், இது உங்கள் காட்டு தமிழ் ஆயிடுச்சுன்னு கிடையாது, எஸ்வி தான். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி விடுங்க. நம்ம ரெண்டு சேனல்லையும் கொலாபரேஷன் வீடியோ தான் ஓடிட்டுருக்கு. மாற்றி மாற்றி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த கொலாபரேஷன் வீடியோவில் சின்ன சின்ன ஸ்பின் ஆஃப் வாலிய ஃபோருங்கிற இதில் 11வது எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம 11வது எபிசோடில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன சின்னும் எல்லாரும் இடிச்சு விழுந்துறதை கட்டுறாங்க, இடிச்சு விழுகிற சீனை கட்டுறாங்க. இடிச்சு விழுந்தோன்னா நம்ம மிமிக்கோ இருக்கா, இமிக்கோ அவர் கேட்குறா, என்ன சின்ன நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அந்த மாதிரி கேட்குறா. அப்படி கேட்டுருந்தாக்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வந்து நானும் ஹெல்ப் பண்ணல, நான் என் வீட்டுக்கு தான் போக போகிறேன் இந்த மாதிரி சொல்கிறேன் வேணும்னே அவங்களுக்கு. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மிமிக்கவும் சரி சரி உன் வீடியோ போயிரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ராசு. ஒன்று நம்ம சின்ன போகிறோன்னா, நான் போக தான் போகிறேன், வீட்டுக்கு நான் போக தான் போகிறேன், டாடா பை பை அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு நான் வேணும்னே. ஒன்று என்ன போகிறோம், அந்த மாதிரி வாய்ப்பு வச்சு மாதிரி சண்டை வருவோம். நம்ம ஹேரியும் மிச்சம் சரி 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 விட்டுனு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சுன்னு மாற்றும் போது எங்களுக்கு ஒரு கூண்டுகளை போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி கிடந்து ஒரு இந்த ஒரு யோகாயெல்லாம் அடைச்சி வச்சிருந்தது வந்து இப்போதை வந்து பிடிங்கிட்டு போயிட்டான், அந்த யோகா வந்து பிடிக்கிட்டு போயிட்டான், அந்த மாதிரி மொட்டையாக போட்டிருந்ததுனால அவன் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா, அந்த யோகாயை அடைச்சி வச்சிருந்தா ஒரு ஜக்கை கட்டுறாங்க, அதாவது ஒரு கேட்டு போய் இருந்தாலும் பிரின்ஸிபல் அவன் வந்து டங்கு டங்குன்னு உடைக்கிறான். உடச்ச வாக்கில் என்ன உடைக்கிறான், வந்து கத்துறான் ஒன்று, உலகம் அழிய போது பிரச்சனை வந்துட்டுருக்கு அந்த மாதிரி கத்துறான். ஒன்றும் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம எல்லோரும் ஒன்று இருந்து அந்த யோகையெல்லாம் அடிச்சு நொறுக்கலாம், யோகா இல்லை அந்த அது கெட்ட யோகாசையும் இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சிடலாம், இந்த உலகத்தை காப்பாற்றல மாதிரி யோசிக்கிறேன். ஓகே பெஸ்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேனே வா அப்படின்னு நம்ம சின்ன கூப்பிட்றேன் நம்ம ஹாரி. உடனே நம்ம சின்ன கூப்பிடும் போது நான் எனக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து வருவாங்க, நம்ம தொட்டப்பட்டிருந்தோம் நம்ம காப்பாக கடத்திட்டு போனாங்க, அவங்க வந்துடுறாங்க. அந்த உங்களுக்குள்ளே போகிறாங்க, கடத்து பார்க்குறாங்க. எஸ்கே படிக்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போன்னா நம்ம மிக்ஸி எல்லாரும் நாங்கள் தான் யோகா பெஸ்ட்னு சொல்லி அடிச்சு நோக்காமிச்சிட்டாங்க. எல்லாரையுமே அங்கிட்டு இருக்கவங்களாம் பறந்து பறந்து போகிறாங்க தான் சொல்லணும், பறக்க விட்றாங்க, மரண மசாலா சொல்லணும். நல்லா அடிச்சு போட்டு நம்ம சின்ன ஹாரி அப்புறம் இமாவும் எல்லாரும் குடு குடு குடுன்னு ஓடுறாங்க அந்த ஜாரை தேடி. அதுதான் சமஸ்பியில் ஓடிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அது நம்ம சின்ன மட்டும் குடு குடுன்னு ஓடும் போது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஜம்ப் அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் கண்ட்ரோல் ஜெட் பேண்ட் வா அது மாதிரி சொல்லி கத்துறோம். உடனே நம்ம சின்ன வந்து அந்த பவர் தான் அதை வச்சு எந்த வந்து ரெண்டு மூணு பேரை அடிச்சு நடக்கிட்டான். ஆப்போசிட்ல வந்து ரெண்டு மூணு பேரை ரெண்டு பேருக்கும் வாயிலே அடி மாட்ட ஆரம்பிட்டானே. ரெண்டு பேரும் மண்ணை கவிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கும்பலே பயங்கரமாக ஒரு 10-15 பேர்கிட்ட விடையாறாங்க. அந்த 10-15 பேரும் கட்டையில் கடப்பாராக எல்லாம் தூக்கிட்டு வராங்க. அதெல்லாம் மது பிடி இந்த யோகா யூஸ்டர்ஸ் பயந்துக்கிட்டே, ஐயோ இவங்களோட மோத முடியாத பாடு விடுவிடுன்னு ஓடுறாங்க. திரும்பி அடிச்சுக்கிட்டு ஓடும் போது நான் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வந்து உடனே அவங்க ஹெல்ப்பர்ஸ்லாம் கூப்பிட்றான், அதாவது ஹீரோ கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி தான் கூப்பிட்டு என்ன பண்ணுறான்னா, எல்லோரும் கூப்பிட்டு விட்றான். 4 பேர் யார் யாருக்கு கேட்டீங்கன்னா, நம்ம கசமபோ நேனே அக்கறோம் நம்ம மசாவு தான். 3 பேர் சொல்கிறாங்க வாங்கலாம் சண்டைக்கு போகலான்னு. நம்ம என்ன சொல்கிறாங்க, நானும் நம்ம கசமாக சொல்கிறேன், ஏய் மசாவு நீ போ அது மாதிரி சொல்கிறான். நம்ம மசா வந்து தயங்குறான் மயங்குறான் பயப்படுறான் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் கிட்டிருக்கோம் சும்மா கோவமாக கட்டையெல்லாம் தூக்கி நிற்கிறாங்க வாடாம போதலான்னு. அப்போனா நம்ம மசா வந்து அடிச்சுட்டு தள்ளி விட்றாங்க, ஏ போடா போடா அவங்க தள்ளி விட்றாங்க. நம்ம மசாவை என்ன பண்ணுறான், நடுங்கி கூணி குறுங்கி நசுங்கி மிதுங்கி அப்படின்னு நான் இருந்து போயிட்டுருக்கேன், பயந்து நான் மெது மெதுவாக போயிட்டுருக்கேன். போய் என்ன பண்ணான்னா, இப்படி தான் கரம்பாரு நின்று போட்டு ஏதோ சாப்பாடு செஞ்சு கட்டுறான். செஞ்சு கட்டுறவங்க வந்து தப்பு நம்ம போக வந்துடும் போட அவனை எதுக்குள்ளாய்க்கலாம் சொல்லிட்டு நம்ம போக ஏதோ ஒரு பவர் மாதிரி கண்டு பொருள் காட்டுறோம், ஒரு மாதிரி பிளேசர் மாதிரி அவங்க மேலே பல்லான ஒரு மைண்ட் கண்ட்ரோல் மாதிரி நம்ம மாண்டா விஷயம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி நம்ம எல்லோரும் பயந்து அப்படியே ஒரு மாறாயிடுறாங்க. அது அந்த இடத்துல நம்ம தலைவி என்று அதாவது நம்ம நேரில் வந்து ஜம்ப் அடிச்சு வாங்கலான்னு சொல்லிட்டு மடுத்துட்டுன்னா எல்லாருக்கும் வாயில கிக்கு தான், எல்லாரும் பறந்துடுறாங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரசமாக என்ன சொல்லணும்னா, அதுக்காப்பு அதாவது யோகா பெஸ்டர்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அதாவது யோகா பெஸ்டர்ஸ் டிஃபன் போர்ஸ்னு அங்கிட்டு நிறையா பேர் ஓடி வராங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம்னா, ஹே மாதிரி எல்லாம் கண்ணை வச்சு பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்து எல்லாத்தையும் மயங்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூமிகோ என்ன பண்ணுறேன்னா, அதே தூக்கிட்டு வந்து சண்டைக்கு வரான் தான் சொல்லணும். சண்டை என்ன பண்ணுறானா, எல்லோரும் அடிச்சு வணக்கிட்டு போயிட்டுருக்கா. பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாடியை கட்டுறாங்க, அதுவும் மேலே இருக்கல அந்த சீனை கட்டுறாங்க. அப்படியே உச்சில் அப்படியே எல்லா யோகாசும் வெளியேறதை கட்டிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஓல்டு மேன் வந்து எங்கள்கிட்ட அடிச்சு அடிச்சு உடச்சிட்ருக்காரு. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
பட் அப்போ நான் வந்து ஓடையாந்தது அதாவது ஒரு ஜெட் பேண்ட் ரிமோட் கண்ட்ரோல் அதோடய வந்து நம்ம அந்த கிளட வந்து கண்ண மறையுது. அப்போ நான் எவனா வேணும் அந்த கிளட திரும்பி பார்க்கும்போது தான் நம்ம யோகாய் பெஸ்ட் ஸ்டீபன் ஃபோர்ஸ் திரும்பி நிற்கிறாங்க. அதனால பார்த்தபடி நம்ம எல்லோரும் டிசைனை காட்டுறாங்க ஸ்டைல் ஸ்டைலாகனு. நான் எல்லோரும் கேட்ட காட்டும்போது நம்ம போக மட்டும்தான் சாரி மசா மட்டும் தான் இது மாதிரி கேட்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வயசானவன் சிரிப்பான். உங்களை கொள்ள போகிற அந்த சம ஸ்பீடில் சண்டைக்கு போகிறாங்க தான் சொல்லணும். சம ஸ்பீடாக சண்டை போட்டுருக்காங்க தான் சொல்லணும். சம ஸ்பீடாக போய் அவங்களுக்கு கூட போட்டி போடப்படன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயினேன்னு சொல்லலாம். எங்களை பற்றிய சண்டை பிள்ளைங்க தாத்தா நம்ம என்ன பார்த்தீங்கன்னா கழுத்து நிலத்தையோ மணிக்கட்டு மாதிரி போட்டிருக்கான். போட்டுருக்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா அவன் போட்டுட்ருக்கும் போது செம்ம பவர் மாதிரி ஜொலிக்குது. யோகா ஈஸாக இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அடிதான்னு சொல்லலாம். எல்லாருக்குமே யோகா யா இருக்கிறோம் இல்லை அவங்களுக்கும் பதில் அடி மாதிரி எல்லோரும் மயங்கி மயங்கி எழுந்துறாங்க. கிட்டத்தட்ட நம்ம மிச்சி ஹாரி கிட்ட கூட எல்லாருமே மிச்சி ஹாரி ஹியூமன்ஸை தோறும்போது எல்லாரும் அந்த தாத்தாங்கிறது ஹியூமன் தான் அதனால தான் நம்ம ஹியூமாரி கூட கிட்டத்தட்ட அதனால் நம்ம இவளுக்கு இவங்க வந்து ஒன்றும் புள்ளியில் என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருந்த சின்ன சுற்றி இருந்த எல்லோரும் மறைஞ்சு போகிறாங்க. நான் அவங்க 3 நிமிஷத்துக்குலாம் தாக்கு குடிப்பாங்க. 3 நிமிஷம் முடிஞ்சோன்னா புஸ் புஸ்ன்னு மறைஞ்சிடுவாங்க. உடனே அந்த கிளட்டு போய் நம்ம நான் நம்ம சின்ன தூக்கி கண்ணத்துலேயே அமுக்கி அந்த செயினை தூக்கிறான். உடனே நம்ம சின்ன யோக்கானால ரொம்ப அடிபட்டு அடைய விழுந்துடுறான். போய் விழுந்துறான். உடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின் தாத்தா நம்ம நான் தான்டா கெஸ்ட்டுன்னு ஹாஹான்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அந்த மொட்டை போட்டுருந்தாலும் ஓடி வந்து நம்ம கேட்டிங்கன்னா சண்டைக்கு வந்துடுறான். சண்டைக்கு வந்து எப்படியோ மல்லு கட்டிட்டு வந்தேன் சொல்லலாம். மல்லு கட்டி அப்படி இப்படின்னு அடிக்கிறான். சண்டை போட்டு தாத்தா வந்து அடித்து தள்ளி விட்டுறான் சொல்ல அந்த தாத்தா மண்டையை தொடச்சிட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா விமி கொண்ட மாட்டான்னு பார்த்தீங்கன்னா அந்த செயினை தூக்கிடறான்னு சொல்லிடலாம். தூக்கி போட்டு என்ன பண்ணுறான்னா இது பண்ணிட்டுருக்கான். அப்போ நம்ம செஞ்சு வந்து தள்ளாடிக்கிட்டே இருந்திருக்கிறான். என்ன கொடுமை அந்த மாதிரி இருந்திருக்கிறான் சொல்லலாம். எந்திரிச்சு போட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வந்து இந்த ஜெரம் மருந்துன்னு சொல்லலை அந்த யோகா அடிச்சதில் அதில் கை வைக்கிறான். விடிச்சு விடிச்சு அடைய உடஞ்சி உடஞ்சி அடைய அழுக்கு எல்லாமே இன்னமும் ஊதாக்கலாம் இருக்குது. என்னென்னு தெரியல எல்லாம் வெளில இருந்துருக்கா சொல்லணும். உடஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன இருக்கிற இடத்து வந்து சுற்றி அந்த ஊதாக்கலாம் இருந்துச்சுல அந்த ஜாரை உடச்சிக்கிட்டு அப்படி விழுந்துச்சுன்னு சொல்லலாம். சாங்க ஹைட்டாக வெளியில் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் தாத்தா என்ன பண்ணுறேன்னா சிரிச்சுட்டுருக்காப்புல என்னென்னு தெரியல சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிக்கிறான். பிடிச்சிக்கிட்டு அவன் வந்து அந்த தாத்தா வாய்க்கில் அந்த யோகா ஐயோ என்னமோ அது என்னென்னலாம் அந்த ஊதாக்கலாம் போயிடுது. உடனே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டவர் மறைச்சவங்க வந்து பல்ப்பு எரியுது. ஊதாக்கலர் பல்ப்பு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தாத்தா கண் சவுப்பு கடலாக எதுவும் சொல்லலாம். பயங்கரமாக ரத்த கட்டறி அந்த மாதிரி சும்மா சவுக்கலாம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம தாத்தா நல்லா ஒரு மாதிரி ஹீஹின்னு சிரிக்கிறான். அப்புறம் அந்த கல்டுப்பைய சும்மா இல்லாமல் சிரிச்சுட்டு இருக்கான்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா அதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து வானத்தில் பறக்கிறேன் என் காத்தா அடியா அந்த மாதிரி பறந்துடுறாப்புலாம் சொல்லணும். பறந்து நடக்கணும் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக எல்லோரும் பயமுறுத்துறாங்க சொல்லலாம். பயந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வந்து பவர்லாம் தெரிக்குது அந்த டவரை உடஞ்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் அதை எத்தோட வீடியோ முடிச்சுருக்கேன். வீடியோ முடிச்சுருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம உல்ஃபை ஸ்வீட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம காலையில் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போராடலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ நம்ம கொஞ்சம் நாய்ஸாக இருந்தால் நம்ம நினச்சிக்கோங்க தெரியாமல் தான் கொஞ்சம் நாய்ஸாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சரி தொடர் வீடியோ முடிச்சுக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக் சேனலுக்கும் நம்ம சேனலுக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.